கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமா. தாமரையாளான திருமகளினுடைய திருவருளால அவளுடைய திருநாமங்களினுடைய அர்த்தங்களை வாரந்தோறும் அனுபவிச்சுண்டு வரும். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமம் 10வது திருநாமமான பத்மாலயா அப்படிங்கிறது. போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் வாக் அப்படிங்கிறது. வாசே நமஹா அப்படின்னு சொல்லி வழிபட்டோம். வாக் என்றால் வேதத்தின் குரல். இந்த வேதத்தின் குரல் கேட்டால் எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். அஸ்வத்த மர வாசினியான ஜேஷ்டா தேவியோட துர்பார்வையெல்லாம் நீங்கி ஸ்ரீ லக்ஷ்மி கட்டாட்சம் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஜேஷ்டா தேவிக்கு இருப்பிடம் அஸ்வத்த மரம், அத்திமரம் அப்படிங்கிறத பார்த்தோம். லக்ஷ்மி தேவிக்கு எது இருப்பிடம்? ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு வாசஸ்தானமானது ஒரு தாமரை புஷ்பம் அப்படின்னு தெரியுது. லக்ஷ்மி தேவி அவதாரம் பண்ணும் பொழுதே ஒரு தாமரை மீது அவதரிச்சார். பார்க்கடல்லேந்து தோன்றும் பொழுதே தாமரை மேல வந்தாளாம். இப்படி வந்தவள் உடனே ஏறி இன்னொரு தாமரையில உட்கார்ந்துட்டா. எங்க போனா? எல்லா தேவர்களும் பார்த்துருக்கும் பொழுதே எம்பெருமானுடைய திருமார்பில ஏறி உட்காண்டாள் லக்ஷ்மி தேவி அப்படின்னு பல தடவை பார்த்திருக்கோம். அப்படி அவளுடைய தாமரையோட சேர்ந்து எம்பெருமானுடைய ஹிருதய தாமரையில போய் அமர்ந்தாளாம். தாமரை மீது அவ்வளவு ஆசையாம் லக்ஷ்மி தேவிக்கு. தாமரையே தனக்கு இருப்பிடமாக எப்பவுமே வச்சிருப்பாளாம். அதனாலதான் அவளுக்கு பத்மாலயா, பத்மத்தை தாமரையை தனக்கு ஆலயமாக கிரகமாக வச்சிருக்க கூடியவள் அப்படின்ற திருநாமம் உண்டு. இப்படி அவளுக்கு தாமரை ரொம்ப பிடிச்ச இடம் அப்படிங்கறதுனாலேயே எம்பெருமானும் தன்னுடைய ஹிருதயத்துக்கு தாமரையாகிற புராணத்தை இருப்பிடமாக வச்சிருக்காராம். அதாவது சாஸ்திரங்கள் சொல்றது எம்பெருமானுக்கு இந்த உலகமே சரீரம், எல்லாமே எம்பெருமானுடைய சரீரம்தான், எல்லாமே எம்பெருமானுக்குள்ள அடக்கம்தான். அப்படி பார்க்கும் பொழுது 18 புராணங்கள் சொல்றா. அந்த புராணங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய சரீரத்தினுடைய பாகங்கள் அப்படின்னு தெரியறது. அந்த வரிசையில பிரம்ம புராணமானது சிரஸாக இருக்கு, விஷ்ணு புராணம் வலது கையாக இருக்கு, சிவபுராணம் இடது கையாக இருக்கு, பாகவத புராணம் தொடைகளாக இருக்கு, நாரதீய புராணம் கொப்புழாக இருக்கு, மார்க்கண்டேய புராணம் வலது காலாக இருக்கு, அக்னி புராணம் இடது கால், பவிஷ்ய புராணம் வலது முட்டி, பிரம்ம விவர்த்த புராணம் இடது முட்டி, லிங்க புராணம் வலது கணைக்கால், வராக புராணம் இடது கணைக்கால், ஸ்காந்த புராணம் ரோமமாக இருக்காம், வாமன புராணம் சருமமாக இருக்காம், கூர்ம புராணம் தான் பின்பகுதி, மத்ஸ்ய புராணம் கொழுப்பு சத்து, கருட புராணம் எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, போன் மேரோன்னு சொல்றா இல்லையா அது, பிரம்மாண்ட புராணம் தான் எலும்பு, கடைசியில பத்ம புராணத்தை தன்னுடைய ஹிருதயமாக வச்சிருக்காராம் எம்பெருமான். இப்படி தாமரை போல இருக்கக்கூடிய இந்த பத்ம புராணத்தை தன்னுடைய ஹிருதய ஸ்தானத்துல வச்சிருக்கார் எம்பெருமான். ஏன்னா அந்த ஹிருதய ஸ்தானத்துலதான் பிராட்டியும் இருக்காள். அந்த தாமரையாளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவளுக்கு இருப்பிடமாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பத்ம புராணத்தை தன்னுடைய ஹிருதயமாக வச்சிருக்காராம் எம்பெருமான். இப்படி ஹிருதயத்துல ஹிருதய தாமரையில வாசம் பண்ணக்கூடியது ரொம்ப சுககரமா இருக்குமா. சுககரமா இருக்கும் அப்படிங்கறத எம்பெருமான் தானே உணர்ந்திருக்காராம்.
எப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை நான்முக கடவுளான பிரம்மதேவன் பரபிரம்மம் எங்கே அப்படின்னு தேடி போனாராம். இந்த கதைய வேதம் சொல்றது. இப்படி அவர் தேடி போகும்பொழுது அவருக்கு எங்க கிடைச்சார் எம்பெருமான் அப்படின்னு பார்த்தா, தேவர்களுடைய ஹிருதயத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம். இப்படி எல்லாருடைய ஹிருதயத்திலையும் எம்பெருமான் வாசம் பண்ணிட்டு இருக்கான், வாசம் பண்ணி அவளை பாதுகாத்துட்டு இருக்கான். தனக்கு ஆஸ்ரிதர்களுடைய ஹிருதயத்துல வாசம் பண்றது அவ்வளவு சுககரமாக இருக்குமா. அதனால தன்னுடைய பிடிச்ச மகிஷியான லக்ஷ்மி தேவியை அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல எம்பெருமான் வச்சிருக்கணும்னு நினைச்சு ஹிருதய தாமரையில வச்சுருக்கான். லக்ஷ்மி தேவியும் அந்த இடத்தை தான் தேர்ந்தெடுத்தா, ஹிருதய தாமரை தான். ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய காரணம் சொல்றா. லக்ஷ்மி தேவி எம்பெருமானுடைய திருமார்பிலிருந்து நகர்றதே இல்லையா. அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். நகரமாட்டேன் அகலகில்லேன் அப்படின்னு அந்த அலர்மேல் மங்கையான தாமரையாளான லக்ஷ்மி தேவி எம்பெருமானுடைய திருமார்பில இருக்கா. அதனால எம்பெருமான் அலர்மேல் மங்கை உரை மார்பனாக தான் எப்பவுமே இருக்காராம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சம்சாரிகளா இருக்கக்கூடிய நாம் எப்பொழுதாவது நல்ல புத்தி வந்து எம்பெருமான் காலில் போய் விழறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப போய் எப்படி விழுவோமா, புகழொன்றில்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு போய் விழுவோமா. புகழொன்றில்லா அடியேன், எனக்கு வேற போக்கிடமே இல்லை, உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே, உன்னை வந்து சரண் அடைஞ்சுட்டேன் எம்பெருமானே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா எப்பயாவது ஒரு தடவை. அந்த சமயத்துல நாம மூட்டை மூட்டையா சேர்த்து வச்சிருக்கிற பாபங்கள்லாம் எம்பெருமானுடைய கண்ணுக்கு தெரியும். அந்த பாபங்களை பார்த்து இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றது அப்படின்னு எம்பெருமான் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு கால் தண்டனை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, அதெல்லாம் வேண்டாம் போனா போறது காப்பாத்திடுங்கோ அப்படின்னு புருஷகாரம் பண்ணுவாளாம் பிராட்டி லக்ஷ்மி தேவி. அப்படி புருஷகாரம் பண்றதுக்கு அவ எப்பொழுதுமே பக்கத்துல இருக்கணும். பக்கத்துல இருக்கணும்னா கிட்ட பக்கத்துல நின்றுட்டு இருந்தானா ஒருவேளை ஒரு கால் அன்னண்ட இன்னண்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா திருமார்பிலேயே உட்காண்டிருந்தானா அவன் அன்னண்ட இன்னண்ட நகர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. எம்பெருமான் இருக்கிற இடத்துல அவ இருந்தே தானே ஆகணும். அதனால எப்போ எந்த ஜீவன் வந்து தஞ்சம் அடைஞ்சாலும் அவனுக்கு புருஷகாரம் பண்றதுக்காக சிபாரிசு பண்ணி காப்பாத்துறதுக்காக எம்பெருமானுடைய ஹிருதய தாமரையில லக்ஷ்மி தேவி நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற அற்புதமான விஷயம் தெரியறது. இப்படி ஹிருதய தாமரையை தனக்கு வாசஸ்தலமா வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி தேவிக்கு பத்மாலயா அப்படிங்கிற திருநாமம் உண்டு. இந்த பத்மாலயாக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சாதிச்சிருக்கக்கூடிய நிருக்தி ஸ்லோகமானது, பத்மாலயாம்பா பரிவர்ணிதேயம் பத்மாட்ச புஷ்பே வசதிர் யத்தஸ்யாஹ பத்மாதிலாபோ பவிதா த்ருவம் நஹ பத்மாலயேத்யஸ்ய மனோர்ஜபேன அப்படிங்கிறார். இந்த திருநாமத்தை பக்தியோட ஜபிச்சா பிராட்டி எப்பொழுதுமே நம்மளை காப்பாற்றக்கூடியவள், நம்மளுக்கு சீக்கிரமா நல்ல புத்தி ஏற்பட்டு அவனை அடையறத்துக்கு வழி பண்ணுவாள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மாலயாயை நமஹா.